காய்கள மக்களே வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் அவசம் செஞ்சு இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடை பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக வச்சுருப்பாங்க ஆமாம் அந்த கடை பேர் வெளியே சொன்னால் நமக்கு தான் தெருபாடி அந்த மாரி தான் வச்சிருப்பாங்க ஏன் வைக்கிறாங்க எதனால் வைக்கிறாங்க பாப்பிள்க்கு வைக்கிறாங்களா ஃபன்னுக்கு வைக்கிறாங்களா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாங்க ஹோட்டல் பேரை வச்சிங்கன்னா வந்தால் விட்டுவோம் அப்படின்னு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக மாதிரியான ஃபன்னி நேமான பற்றி வீடியோ தான் இந்த சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வீடியோவை வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஸோ இனிமேல் ஃபுல் ஃபன் தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம அப்போ தான் நான் வீடியோவில் என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூட பல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேரே பேரை தரமாக வச்சிருக்காங்க ஹோட்டல் சின்ன வீடு ஆமாங்க ஹோட்டல் சின்ன வீடு வீட்டில் நம்ம திடீர்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் தான் வீட்டில் கேட்பாங்க எங்க போய் சாப்பிட்டோம் கேட்டால் சின்ன வீட்டில் சாப்பிட்டோம்னு சொன்னா செருப்பாலும் அடிவளும் ஸோ இந்த மாரி ஹோட்டலில் பேரே வித்தியாசமாக வைக்கிறாங்க ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே நமக்கே ஒரு மைண்ட் வித்தியாசமாக தோணிடும் ஆமாம் சில நேரம் சாப்பிடணும்னு போவோம் யாரா எங்கே போய் சாப்பிட போறீங்கன்னு கேட்டால் சின்ன வீட்டில் போய் சாப்பிட போகிறேன்னு சொன்னால் அவனும் நம்மளை வித்தியாசமாக யோசிப்பான் ஸோ அந்த மாதிரி பேருக்குள்ள ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கே பார்த்தோன்னே உங்களுக்கும் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த கடைப்பேரை பற்றி நீங்களும் கமெண்ட் போடுங்க கடைப்பேர்த்தின்னு வைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கும் மேபி நீங்களும் ஒரு பாப்புலர் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஆமாங்க என்னோட கருத்துப்படி நானும் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சமே ரொம்ப மோசமான பேர் தான் ஸோ மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லும்போது இங்கிலீஷில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மால் வீடு எங்கே போய் சாப்பிட்டோம் ஸ்மால் வீடுன்னு சொன்னாலும் யோசி தான் செய்வாங்க முக்கவாசி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லி முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது ஆமாங்க ஸோ இந்தமாதிரி சொல்லி தான் தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஆமாங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பழைய சேர கொடுக்கறதுக்கு தான் அவங்க இவ்வளோக்குள்ளே யோசிச்சு ஒரு டிஃப்ரெண்டான பேரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் கிடையாது நார்மலான பேர் தான் நார்மலாகவே அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க இதை யோசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பல மணி நாட்கள் பல மணி நேரங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி பேரை யோசிக்கிறதுக்கு ஆமாம் இதில் வேறு அவரோட இன்சையலோட சேர்த்து ஹெச் ரமேஷ்னு தெளிவாக அவரோட முத்திரையை அந்த இடத்துல பதிச்சுருக்கிறாரு முக்கியமாக ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பழைய சோறு சாப்பிட ஆசையாக இருந்ததுன்னா அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது கேக்கு பழைய சாப்பிட சாப்பிடணும் வசந்து இது கேக்கு ஃபோன் பண்ணலான்னு சொன்னணும் வீட்டில் நேற்று உள்ள சோரக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சா நாளைக்கு காலையில சாப்பிடலாம் நினைக்கிறீங்களா ஆமாங்க இந்தமாதிரி விஞ்ஞானிகள் பேரை வித்தியாசமாக வச்சனால ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட ஏழாம் முறையில் தோணுது உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கால் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கள் கால் பண்ணலாம் சும்மா மிஸ்டேக்காக எல்லாச்சும் விடுங்க ரிட்டன் கால் பண்ணுவாங்க கேட்டால் சும்மா கால் பண்ணி பார்த்தேன்னு எதாவது பண்ணிக்கோங்க டைம் பாஸ் பண்ணுங்கள் ஸோ வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பலைசோரின் பெருமைகள் ஹெச் ரமேஷ் நம்ம சேனலில் அடுத்த பார்க்க போகிற கடைப்பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தால் வெட்டுவோம் என்னது வந்தால் வெட்டோன்னா எதுவும் பெரிய கலவரம் நடக்கிறதான்னு நினைக்கோங்க முடிவெட்டுற கடை தான் ஆமாங்க வந்தால் முடி வெட்டுவோன்னு போட்டால் ஃபன்னியாக இருக்குன்னு வந்தால் வெட்டுவோன்னு போட்டாங்க ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் உயிருக்கு எதுவும் உத்தரவாதம் இருக்காது நம்பி போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பேனரே சரியில்லை ஸோ எதுவும் உள்ள எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடி வெட்டிட்டு காசு குசு இல்லைன்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக வெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கழுத்துறதுக்கு கழுத்த சொன்னேன் ஆமாங்க ஏன்னா இவ்வளோ இந்த மாதிரி பேனர் அடிச்சிங்க கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் தான் இது ஆமாம் நார்மலான பேர் தான் அதையே டிஃப்ரெண்ட்டாக கடைக்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டு பண்ணியிருக்காங்க என்னை பார்க்க அந்த நேம் டிஃப்ரெண்டாக இது உங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இல்லையா இருக்குதான்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணியான நேம் தான் இன்னும் வரிசையாக பார்த்துட்டே இருப்போம் வாங்க அடுத்த பார்த்திங்கன்னா கடைப்பேரெல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க ஆமாங்க அன்னபூர்ணா நேம் எல்லாம் நல்லா தான் ஏதோ போட்டுட்டாங்க அப்படியே கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா எப்போப்போல்லாம் சுவர் கடைக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிரேக் வேகமாகன்னு போட்டோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான யோசனை இதில் என்னது டி பிரேக் வேகமாகனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபாஸ்ட்டை தான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க பிரேக் வேகமாக இவங்க என்ன பண்ணிக்கலான்னா பிரேக் வேகமாகன்னு போட்டிருத்துக்கு ரெண்டுமே இங்கிலீஷ்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு போட்டிருக்கலாம் இல்லை காலை உணவுன்னு எதாவது போட்டிருக்கலாம் ஸோ பிரேக் வேகமாகன்னு போட்டதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ ஏதோ போட்டாங்க ஏன்னா கடைவாசலேருந்து நேரம் அதை வாசிட்டு தான் உள்ளே போக முடியும் ஸோ அந்தளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க ஆமாங்க ஒரு யோசிக்கையோட விஷயம் காலையிலே கடவாசல் நின்றுட்டு இதை பற்றி இப்போ பார்த்துட்டு இருந்தா கடைப்போடு வான்னு அண்ணா வந்து வாய்ப்புலேருந்து பார்த்துட்டு இருந்தா எதுவும் சம்பவம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த இதோட இது வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாற்பது ரூபீஸ் கண்டினியூஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ